இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆடை ஆபரணங்கள், அதாவது சாதாரணமான ஒரு உபகரணங்களை தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட அதிகபட்சமான ஆடம்பரமான உபகரணங்களை வந்து தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால, சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் தானம் செய்யலாங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது. அதுலேயும் சொர்ணதானம், தானங்களை வந்து சொர்ணதானம் அப்படிங்கிறது சிறப்பான தானமாக இருந்தால் கூட, ரிஷபராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய தங்க நகைகளை அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு அதாவது கொஞ்ச நேரம் இரவல் கொடுப்பது கூட தவறுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட எதை எதை தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த ஒரு பொருளை வந்து அடுத்தவர்களுக்கு வந்து கடனாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எக்காரணத்தை கொண்டு ரிஷபராசியை சேர்ந்தவங்க உங்களோட உடம்பில் போடக்கூடிய அங்கத்தில் போடக்கூடிய தங்கத்தை அடுத்தவர்களுக்கு இரவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில். அதே சமயம் அந்த தங்கத்தை வந்து உங்களுடைய உடம்பில் அணியக்கூடிய தங்கத்தை வந்து ஏதாவது தெய்வ சன்னதியில் வந்து நாம் வந்து அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு எடுக்கிறது அதிகபட்ச தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகளை, அடுத்து வரக்கூடிய வருடங்களில் கழுத்து பிடிக்காமல் தங்க நகை போடக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்தவங்க தான தர்மங்களில் வந்து எந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நடனம் நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அந்த காலில் அணியக்கூடிய சலங்கைகள் வாங்கி தரலாம், நடன நாட்டியத்திற்கு தேவையான ஒரு சில ஆடம்பர உடைகளை வாங்கி தரலாம். சாதாரண நாடகமாக இருந்தால் கூட அதில் விதவிதமான ஆடைகள் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விதவிதமான ஆடைகள் வாங்கி தருவது, மேக்கப் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் வாங்கி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிஷப ராசிக்கு அதாவது மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.